இப்போ அடுத்து இங்கே கீழே மடிச்சு தைப்போம், நம்ம பிளவுஸில் பின் பக்கம் மடிச்சு தைப்போம். அதுக்காக ஒரு 1.5 இன்ச் டேப் வச்சு கூட நம்ம அளந்துக்கலாம். கீழே வந்து 1.5 இன்ச்சுக்கு மடிச்சு தைக்க 1.5 இன்ச். இந்த 1.5 இன்ச்சில் போடும். அடுத்து பிளவுஸோட உயரம் எடுப்போம். நம்ம உடம்பு பக்கம் ஃபுல் பிளவுஸு மேலே ஷோல்டர்லேருந்து கீழே முடிய வரைக்கும் எவ்வளோ இருக்குன்ற உயரம். இப்போ நம்ம இது ரஃபாக மினியேச்சர் குட்டி பிளவுஸ் தானே தைக்கிறோம், அதனால் நான் என்ன பண்ணுறேன், 10 எடுத்துக்கிறேன். சின்ன பிளவுஸாக 10. இப்போ உங்கள் நம்ம நார்மலாக எல்லாருக்கும் 13 இருக்கும், ஹைட்டாக இருக்கிறாங்கன்னா 15, குள்ளமாக இருக்காங்கன்னா 12. இப்போ இந்த அளவுக்கு நான் 10 எடுத்துக்கிறேன். இதில் ஒரு ஷோல்டர் பிடிக்கிறதுக்கும் சேர்த்து தான் இதில் விட்டுருக்கேன். அப்போ ஷோல்டர் பிடிக்க ஒரு 1.5 இன்ச் ரெண்டு மார்க் பண்ணி வச்சு, கீழே 1.5 இன்ச் மடித்து தைக்க, மேலே ஷோல்டர் பிடிக்கிறது. அடுத்து முதுகோட இறக்கும், நம்ம எவ்வளோ இங்கே கேப் வச்சு போடுவோமோ அந்த இறக்கும் 5. கழுத்து அகலம், நான் கழுத்து அகலம் இதில் 2 வைக்கிறேன். ஷோல்டர் அளவு 2 ப்ளஸ் தையலுக்கு. அடுத்து இங்கே ஹாம்போல் ரவுண்டிங் வைப்போம். 13 8 எடுக்கணும் எப்பவுமே. இங்கே மேலேருந்து வைப்போம், நம்ம அளவு பிளவுஸாக இருந்தால் மேலேருந்து வைக்கும்போது 13 எங்கே வருதோ அங்கே, இப்போ இங்கே தான் 13 வருதுன்னா இந்த 8 எத்தனை வந்து இங்கே வச்சு இங்கே மேலே எங்கே முடியுதோ அங்கே மார்க் பண்ணிடணும். இப்போ இது நம்ம தோராயமாக அளவு போடுறதுனால நான் மேலேருந்து இதை 4 வச்சு இதுக்கு ஒரு பாக்ஸ் வந்துருச்சு. இந்த கோடும் இந்த கோடும் ஜாயின் பண்ணியாச்சு. அப்புறம் அப்புறம் கழுத்துக்கு இந்த அகலமும் இந்த அகலமும் இப்போ இதுக்கு ஒரு பாக்ஸ் வந்துருச்சு. இப்போ இன்னும் 2 மார்க்கு மார்பு சுற்றளவும் இடுப்பு சுற்றளவும். இப்போ மார்பு சுற்றளவு 20 எடுக்கிறேன். மார்பு சுற்றளவு 20 இருக்கிறவங்களுக்கு இந்த 20 டேப்பர் 2 பிடிச்சா நமக்கு 10. இந்த 10 கூட 2 இன்ச் கூட்டணும், 12. மறுபடியும் 12 பாதி 6. இப்போ இந்த 6 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணுறேன். சரி, அவ்வளோதான். இப்போ எக்ஸ்ட்ராவாக தையலுக்கு 2 இன்ச், 2 இல்லை 1.5 நம்ம வேணுன்றது. அடுத்து கீழே இடுப்பு சுற்றளவு. இப்போ இடுப்பு இப்போ மார்பு சுற்றளவு நான் 20 எடுத்தேன், அதை விட இடுப்பு சுற்றளவு சின்னதாக தான் இருக்கும். இங்கே விட கீழ் சைஸு கம்மியாக தான் இருக்கும். இப்போ 18 எடுக்கிறேன். 18 ரெண்டாக பிரித்தா 9, 9 ரெண்டாக பிரித்தா 4.5. இந்த 4.5 இங்கே மார்க் பண்ணுறேன். இந்த 4 இன்ச் ப்ளஸ் டாட் பிடிப்போம், அதுக்காக ஒரு மார்க். அப்புறம் எக்ஸ்ட்ரா தையல், இங்கே எப்படி எக்ஸ்ட்ரா தையல் 2 வச்சு இருக்குமோ அதே மாதிரி இங்கே 2 இன்ச். எல்லா மார்க்குமே முடிச்சாச்சு. இன்னும் 2 மார்க்கு, இங்கே ஒரு வளைவு வரணும், இங்கே ஒரு வளைவு வரணும். இப்போ இந்த வளைவுக்கு இந்த சென்ட்ரா பாயிண்ட்லேருந்து 1.5 இன்ச் எடுக்கணும். 1.5 இன்ச்னா டேப்பில் 1.2, அந்த 1.5 இன்ச் நான் எடுக்கிறேன், மார்க் பண்ணிடுறேன். 1.5 இன்ச் இங்கே எங்கே வளைவு கொடுக்கணும்னா இந்த மேலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்குது, 4.5 இருக்குது, அதில் பாதி 2.5. இந்த 2.5 மார்க் பண்ணிவிட்டு இதுலேருந்து லைட்டாக பிக்ரோ பண்ணி கொடுத்து வந்து முடிச்சாச்சு. அதே மாதிரி இங்கே சும்மா நம்ம அப்படியே மேலேருந்து இப்படி வளைஞ்சிட்டு வந்து ஒரு வளைவு கொடுத்தா கோவ் வந்துச்சு. அவங்கதான் பிளவுஸோட அளவு.